हाई फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम इंद वीडियोवुल नम्मा उरु नेलत्तैयो इल्लै उरु फ्लाट्टैयो वांगियिरुप्पोम अंद इडम भूमियिल सरिया इरुक्का उट्पिरिवु पट्टामारुदल செய்ய ஆன்லைன்ல எப்படி பணம் கட்டிறது போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இது போன்ற ஆன்லைன் இ சேவை சம்பந்தமான வீடியோஸை தெரிஞ்சிக்க வே டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சர்வே எண்ல இருக்கிற முழு இடத்தையும் நீங்க வாங்குனீங்கனா அதுக்கு சப்டிவிஷன் ஃபீஸ் எதுவும் நீங்கள் கட்ட தேவையில்லை நீங்கள் வாங்கின இடம் பூமியில் சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிலத்தை நான்கு பக்கமும் அளந்து அத்து காட்டுறதுக்கு சர்வேயர் மூலயமா மனுவை நீங்கள் ஆஃப்லைன் மூலயமா தான் கொடுக்கணும் மனு எப்படி கொடுக்குறதுன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க மனுவை எழுத்துப்பூர்வமாக தான் நீங்கள் தரணும் இதுக்கு தமிழக அரசு நான்கு பக்கமும் அளந்து அத்து காட்டுறதுக்கு 800 ரூபா கட்டணம் இதை ஆன்லைன் மூலயமா நீங்கள் செலுத்தி அந்த ரெசிப்டை நீங்கள் மனுவோடு இணைச்சி மனுவை சர்வே டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துடணும் நீங்கள் ஒரு சர்வே எண்ணுடைய சப்டிவிஷன் நம்பரில் உள்ள முழு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் பேரில் 10 சென்ட் இருக்குதுன்னா நீங்கள் 3 சென்ட்டோ 5 சென்ட்டோ அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா உட்பிரிவு பட்டாமாறுதலுக்கு அப்ளை பண்ணணும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு உட்பிரிவு கட்டணமும் உட்பிரிவு பண்ணுறதுக்கு மனுவும் அவங்களே அப்ளை பண்ணிடுவாங்க நீங்கள் அதுக்கான தனி கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய உட்பிரிவு பட்டா மாறுதலுக்கு நீங்கள் மனுவை இ சேவை மூலமாக தான் பதிவு செய்யணும் நீங்கள் மனு செஞ்ச உடனே உங்களுடைய பட்டா மாற்ற மனு சர்வேயர் ஐடிக்கு போயிடும் சப்டிவிஷனுக்கு 400 ரூபா பணம் கட்டுறதா இருக்கும் இதை நீங்கள் ஆன்லைன் மூலயமாகவும் கட்டலாம் ஒரு சர்வே நம்பருடைய சப்டிவிஷன் நம்பருக்கு 400 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை சர்வே நம்பருடைய சப்டிவிஷன் நம்பர் கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் 400 ரூபா நீங்கள் பணம் கட்டணும் இப்போ எப்படி சப்டிவிஷன் ஃபீஸும் நிலத்தை அளந்து அத்து காட்டுறதுக்கான எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் கருவூலம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க இதில் கருவூலம் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க இதில் சலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆப்ஷன் இருக்கும் அதில் இ சலான் கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க இதில் ஸ்டார் ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ரெட் கலர் ஸ்டார் போடாத டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண தேவையில்லை செலுத்துபவரின் பெயர் மனுதாரர் யாரோ அவருடைய பெயரை கொடுத்துக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க வட்டாரம் தெருன்னு கொடுத்துருக்கிறதுல நிலமோ ஃப்ளாட்டோ நீங்கள் எந்த ஊரில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஊருடைய பெயரை அதில் பதிவு பண்ணுங்கள் நகரம் கிராமம் அதுலேயும் நீங்கள் நிலம் வாங்கின ஊரையே பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் எண் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டேட் இன்றைய டேட்டை கொடுத்துக்கோங்க இல்லை மனு கொடுத்த டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்கள் மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்தது துறையின் பெயர் அப்படின்னு இருக்கும் சர்வே டிபார்ட்மெண்ட் அதுக்கு கோடு வந்து 04105 இல்லைன்னா சர்வே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அலுவலக பேரில் சர்வே SURன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மேலே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓடிபி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சர்வீஸ் டீட்டெயில்ஸை இப்போ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செலக்டில் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதை டிக் மார்க் பண்ணிக்கோங்க ரிசிப்ட் டைப் சப் டைப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வரவின் வகை துணை வகை ரெண்டுத்துலேயுமே ரிசிப்ட் ஃப்ரம் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நிலத்தை நான்கு பக்கமும் அளந்து அத்து காட்டுறதுக்கு 800 ரூபா கட்டணும் தொகையில் 800ன்னு போட்டுக்கோங்க அடுத்தது குறிப்பு எண் இதில் வந்து சர்வே எண்ணை போட்டுக்கோங்க நீங்கள் எந்த இடத்த அளக்குறீங்களோ அந்த சர்வே எண்ணும் சப்டிவிஷன் எண்ணும் போட்டுக்கோங்க குறிப்புகளில் பவுண்ட்ரி சர்வேன்னு கொடுத்துருங்க நீங்கள் எத்தனை சர்வே நம்பர் அளக்குறீங்களோ அத்தனை ஆட் ரோ அதை கொடுத்துக்கோங்க சேம் தான் இப்போ சப்டிவிஷனுக்கு ஃபீஸ் வந்து 400 ரூபா
அந்த தொகையில் 400 ரூபா ஃபில் பண்ணிக்கோங்க. குறிப்பு எண்ணில் நீங்கள் எந்த நம்பரை சப்டிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கான சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை குறிப்பு காலத்தில் சப்டிவிஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுபோல் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் நீங்கள் ஆட்ரோ கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுபோல் எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் 400 ரூபா 400 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எத்தனை ரோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா சர்வே நம்பரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டை கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அமௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்து ஆன்லைனில் உங்கள்கிட்ட இருக்கிற டெபிட் கார்ட் இல்லது நெட் பேங்கிங் அல்லது கூகுள் பே ஃபோன்பே இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். கூகுள் பே மூலமா எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் கியூஆர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் கியூஆர் கோடு இதில் ஷோ ஆகும். இதன் மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட்டு பிரிண்ட் ஆகிடும். இதில் உங்களுடைய சலான் நம்பர், உங்களுடைய பேமெண்ட் டேட், நீங்கள் கொடுத்த வில்லேஜ் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், மனுதாரர் பெயர் எல்லாமே இதில் கீழே சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின் இருக்கும். ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எகைன் புதுசாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற சலான் நம்பரை வச்சு நம்ம எத்தனை முறை வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சலான் நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும். அந்த சலான் நம்பரை வச்சு நீங்கள் எப்படி அந்த சலான் நம்பரை வச்சு நீங்கள் மறுபடியும் சலானை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கருவூலம் வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் கீழே இ சலான் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்கள் சலான் நம்பரை என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் உங்களுடைய சலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வே டிபார்ட்மெண்ட்டில் மனு கொடுக்கறதுக்கு இதையும் அட்டாச் பண்ணி மனு கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.